அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல் சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் என்று சொன்னவர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று கூறி, இன்றைய வகுப்பில் இந்திய சாட்சிய சட்டம் அத்தியாயம் 6 ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஓரல் பை டாக்குமெண்டரி எவிடன்ஸ், பத்திர சாட்சியம் இருக்கின்ற பொழுது வாய்மொழி சாட்சியம் நீக்கப்படுதல் பற்றிய அந்த அத்தியாயம், அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 10 பிரிவுகள் உள்ளது. பிரிவுகள் 91 முதல் 100 வரையான பிரிவுகள். 6வது அத்தியாயம் 100வது பிரிவுடன் முடியும். இதில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 92வது பிரிவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வாய்மொழி உடன்படிக்கை பற்றிய சாட்சியம் நீக்கப்படுதல், எக்ஸ்பிரஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் ஓரல் அக்ரிமெண்ட், இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த பிரிவானது 91, இதற்கு முன்னால் இருக்கின்ற இந்திய சாட்சிய சட்டத்தினுடைய பிரிவு 91க்கும் இதற்கும் சப்ளிமெண்டரி ஈச் அதர், இரண்டும் ஒன்றுக்கொன்று இணையானது என்றே சொல்லலாம். ஏனென்றால் 91ஆனது டாக்குமெண்டரி பற்றிய சாட்சியம் கொடுப்பது, யார் கொடுக்கலாம் என்பதை பற்றி அங்கே சொல்லுவோம். பிரைமரி எவிடன்ஸ் அண்ட் செகண்டரி எவிடன்ஸ் டாக்குமெண்டரி. இங்கே 92 எதை பற்றி சொல்லுங்கள்னால் பார்ட்டிஸ், தரப்பினர்கள், அவருடைய பிரதிநிதிகள் சாட்சியத்தை பற்றி சொல்லுகிறது. அதே போன்று 91 நிரூபிக்கப்பட்டிருந்தால்தான் 92 கம் இன்டு பிளே ஆர் கம் இன்டு ஆபரேஷன் என்று வரும். சரி, இதில் இந்த 92வதில் வாய்மொழி சாட்சியம் நீக்கப்படுதல் சொல்லுது. ஆனால் எந்தெந்த சூழ்நிலையில் இந்த வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலாம், இதனுடைய பிரிவே என்ன? 92 வாய்மொழி சாட்சியம் நீக்குதல் பற்றி தான் இந்த 92 பிரிவே. வாய்மொழி சாட்சியமே கொடுக்க கூடாது, அதை நீக்க வேண்டும் என்றுதான் இதனுடைய பிரிவே இருக்கிறது. ஆனால் எந்தெந்த சூழலில் கொடுக்கலாம் என்று 6 விதிவிலக்குகள் இருக்குது. எக்ஸெப்ஷன் 6 1 2 3 4 5 6 வரைக்கும் வாய்மொழி சாட்சியம் கூட கொடுக்கலாம், அது எந்தெந்த சூழலில் கொடுக்கலாம் என்பதை பற்றியும். பிறகு எடுத்துக்காட்டுகள் நல்ல தெளிவாக புரிவதற்காக 92வது இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவில் 10 இல்லஸ்ட்ரேஷன் A to J வரையான ஒரு 10 எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நாம் பிறகு கேஸ் லாஸ் இருக்கின்றது, இவை நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 92வது பிரிவை முடிக்கின்ற போது நமக்கு ஒரு தெளிவான ஒரு இந்திய சாட்சிய சட்டத்தின் 92வது பிரிவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி, இப்பொழுது இந்த 92வது என்ன சொல்லுது என்று சொன்னால், ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், கொடை, கிராண்ட், சொத்து சம்பந்தமான மற்ற ஏற்பாட்டின் வகையறைகளோ, அதர் டிஸ்போசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அல்லது ஆர் சட்டத்தின்படி ஒரு பத்திர வடிவத்தில் அமைக்கப்பட வேண்டிய விஷயமோ பிரிவு 91 நிரூபிக்கப்பட்டிருந்தால், எனி மேட்டர் ரெக்வயர்ட் பை லா to be reduced form of a document been proved under section 91. இப்போ இதல சொன்னல, இந்த விஷயமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த டாக்குமெண்ட், இது 91 இன் படியான டாக்குமெண்ட், proved document. இதெல்லாம் proved ஆயிருது, இங்க சொன்ன அனைத்தையும் 91 இன் படி proved document, இது நிரூபிக்கப்பட்டு இருந்தால் முடிஞ்சது, நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவற்றை என்ன செய்யணும், முரண்படுத்தவோ கான்ட்ராடிக்டிங், மாற்றவோ வேரிங், அவற்றுடன் சேர்க்கவோ ஆடிங் டு அல்லது கழிக்கவோ சப்ட்ராக்டிங் ஃப்ரம் இட்ஸ் டேர்ம்ஸ், நோக்கம் கொண்டு செய்யப்படும் வாய்மொழி உடன்படிக்கை அல்லது உரை எதையும் பற்றிய சாட்சியம் எதுவும், ஓரல் அக்ரிமெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட். இப்போ இது 92, இது 92க்கான டாக்குமெண்ட் வச்சுக்கல. இந்த 92வது டாக்குமெண்டில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வாய்மொழி உடன்படிக்கை என்று சொன்னால் அல்லது ஒரு உரை ஸ்டேட்மெண்ட் என்று சொன்னால், இதை கான்ட்ராடிக்ட், முரண்படுத்துவதற்காக, இப்போ இந்த சர்வே நம்பர் 222 சொல்றோம் சார், 222 இல்லைங்க, அது வந்து 111ங்க, முரண்படுத்துங்க அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் என்பதாகவோ, வேரிங் மாறுபடுதுங்க, 222 கூட இல்லைங்க, 22 தாங்க மாறுதுங்க,
அதை மாற்று மாற்றிக் கொள்ளலாம் என்றோ ஆட் என்ன ஏழு ஏக்கர் சொல்லிருக்கு பாருங்க, ஏழு ஏக்கர் இல்லைங்க, ஏழு ஏக்கர் இல்ல, அதுல என்ன பண்ணும் கூட்டணுங்க, ஆடிங் டுங்க, ஒரு ஏக்கர் கூட்டணுங்க அப்படி என்று, அப்படின்னா எட்டு ஏக்கர் அப்படின்றாங்க. சொல்ல இன்னொரு சொல்றான், இல்ல 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 அப்படிலாம் இல்லை வேணுங்க, அது ஒரு ஏக்கர் கழிக்கணுங்க அந்த மொத்த எக்ஸ்டென்ட்ல, டோட்டல் எக்ஸ்டென்ட்ல இருந்து அந்த சர்வேல இருக்கின்ற அந்த ஏழு ஏக்கர்ல ஒரு ஏக்கர் கழிக்கணுங்க, அப்படின்னா அப்ப ஆறு ஏக்கர் வருது. இப்படியாக நாம் செய்து கொள்ளலாம் என்று இந்த தரப்பினர்கள் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இடையே என்ன வருது, ஒரு வாய்மொழி உடன்படிக்கை, வாய்மொழி உடன்படிக்கையும் ஒரு உரை ஸ்டேட்மெண்ட், அதை பற்றிய சாட்சியம் என்னென்ன ஏற்படுத்தப்படுகிறது, இதையெல்லாம் செய்து கொள்ளலாம், செய்யவில்லை, செய்து கொள்ளலாம் என்று அவர்களுக்குள் ஒரு வாய்மொழி உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஒரு வாக்குமூலத்தை ஸ்டேட்மெண்ட் அல்லது உரையை ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை பற்றிய சாட்சியம் இந்த தரப்பினர்கள் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகள் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்றால், இதை பற்றிய சாட்சியம் அவர்கள் கொடுக்க கூடாது என்று சொல்கிறது. அதான் இந்த ஆவண தரப்பினர்கள் உரிமை பிரதிநிதிகள் இவர்களுக்கு இடையே அனுமதிக்கப்படாது, நோ எவிடன்ஸ் பிட்வீன் பார்ட்டிஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று சொல்வது என்று சொல்கிறது. ஏன்னா இப்போது அடுத்து இந்த புரோவிசோ 1-6 இருக்குது, அதில் முதலாவது விதிவிலக்கை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த வாய்மொழி உடன்படிக்கை பற்றிய சாட்சியம் நீக்கப்படுதல், இந்த பெரியவே இந்த தொழிற்சாலை இதுதான் சொல்கிறது. ஆனால் இதற்கு விதிவிலக்காக 6 சூழ்நிலைகள் இருக்கின்றது, அந்த 6 சூழ்நிலைகளில் இந்த வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலாம் என்று சொல்கிறது. அதில் முதலாவது புரோவிசோ விதிவிலக்கு என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பத்திரம் எதையேனும் செல்லாததாக்கும் பொருண்மை, இப்போ ஒரு பத்திரம் இருக்குதுன்னு சொன்னால் அது இன்வேலிட் ஆகின்ற ஃபேக்ட் ஒன்று, அல்லது தீர்ப்பானை அல்லது கட்டளை எதற்கும் எவரையேனும் உரிமை உடையவராக செய்யும் பொருண்மை எதுவும் மெய்ப்பிக்கப்படலாம். தீர்ப்பு அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, டிகிரி ஆர் ஆர்டர் கட்டளை, இதன் மூலமாக இப்போ எனக்கு நான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கேன், அந்த வழக்கின் மூலமாக எனக்கு தீர்ப்பாகிறது இல்லை கட்டளை இடுகிறார்கள், அதன் மூலம் எனக்கு அந்த நிலமோ அல்லது ஒரு சொத்து எனக்கு அது உரிமையாக ஆகின்ற பொழுது அந்த பொருண்மை பற்றி எதுவும் மெய்ப்பிக்கப்படலாம் சொல்லுது. சரி, இப்போ இங்க சொன்ன பத்திரம் எதையேனும் செல்லாததாக்கும் பொருண்மை, எதையெல்லாம் செல்லாததாக்குன்ற பொருண்மை இருக்குதோ அதை பற்றி கூட வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலாம் என்று சொல்கிறது. அப்படி என்றால் இந்த புரவிச ஒன்னில் எது எல்லாம் செல்லாததாக்குன்ற பொருண்மை என்றால், இதை பாருங்க, இதெல்லாம் மோசடி ஃப்ராடு, மிரட்டுதல் இன்டிமிடேஷன், சட்டவிரோதமாக தன்மை இல்லீகாலிட்டி, உரிய முறையில் எழுதி கொடுக்காதது வாண்ட் ஆஃப் டியூ எக்ஸிகூஷன், ஒப்பந்த தரப்பினர் எவரேனும் அவருடைய திறனின்மை வாண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி இன் எனி கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ், அடுத்தது மறுபயன் இல்லாமை அல்லது தவறுகை வாண்ட் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் கன்சிடரேஷன், நிகழ்மை பற்றிய அல்லது சட்டம் பற்றிய தவறு போன்றவை மிஸ்டேக் இன் ஃபேக்ட் ஆர் லா. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு பத்திரம் இருக்கவே என்று சொன்னால் அதை பற்றிய வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலாம். ஏனென்றால் இங்கே சொல்லியிருக்கிற பத்திரம் எதையும் செல்லாதாக்க பொறுமை, இந்த பொறுமை இருக்குது, இதையெல்லாம் செல்லாதாக்கின்ற பொறுமையாக இருப்பதால் அதை பற்றிய வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலாம் என்று விதிவிலக்கு 1 கூறுகிறது. இப்ப அடுத்து 92 புரோவிசோ 2 அதாவது விதிவிலக்கு 2 என்ன சொல்றது பார்க்க போகிறோம். எந்த விஷயத்தை பற்றி ஒரு பத்திரம் மௌனமாக இருக்கிறதோ மற்றும் எந்த விஷயம் அதன் சரத்துகளுக்கு முரணானதாக இல்லையோ, நாட் இன்கன்சிஸ்டன்ட் அங்க டாக்குமெண்ட் இஸ் சைலன்ட் அப்படின்ற போது ஒரு கேள்வி, என்ன கேள்வி என்று சொன்னால் எதை பற்றி வாய்மொழி சாட்சியம் அளித்து நிரூபிக்கலாம், இது எவ்வாறு என எக்ஸம்ஷன் எல்லாமே அது அந்த 92 வந்து டாக்குமெண்ட்ரி அந்த பார்ட்டிஸ் தான் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லணும், ஆனால் எக்ஸம்ஷன்ல வாய்மொழி சாட்சியம் நிரூபிக்கலாம் சொல்றதுனால் எதை இந்த வாய்மொழி சாட்சியம் நிரூபிக்கலாம் என்று சொன்னால் பதிலானது மேற்சொன்ன அந்த விஷயம் பற்றி இந்த சைலண்ட் டாக்குமெண்ட்டும் இந்த நாட் இன்கன்சிஸ்டன்ட் இல்லை இதை பற்றி
தனியாக வாய்மொழி உடன்படிக்கை செப்பரேட் ஓரல் அக்ரிமெண்ட் உள்ளது என்பதை சாட்சியம் அளித்து நிரூபிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு இடையில ஒரு தனியாக ஒரு வாய்மொழி உடன்படிக்கை இருந்துச்சுல, அந்த உடன்படியில் இருக்கின்றது இந்த டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் சைலண்ட், மௌனமாக இருக்குது, அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை என்றாலோ, அல்லது நம்முடைய வாய்மொழி உடன்படிக்கையில் இருப்பதற்கு நாட் இன்கன்சிஸ்டன்ட், அது இதற்கு முரண்பாடாக இல்லை என்று சொன்னாலோ, அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணலாம், அந்த விஷயத்தை பற்றிய தனியாக வாய்மொழி உடன்படிக்கை உள்ளது என்பதை என்ன பண்ணலாம், சாட்சி மனித நிரூபிக்கலாம்னு சொல்லுது. சரி, இரண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த விதிவிலக்கு இயங்குமா இயங்காதா என்பதை நீதிமன்றம் எதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், இதுதான் கேள்வி. பதில் என்னவென்று சொன்னால், இந்த விதிவிலக்கு இயங்குமா இயங்காதா என்பதை நீதிமன்றம் ஆராய்கின்ற போது அந்த பத்திரம் எந்த அளவுக்கு சட்ட விதிமுறை ஒழுங்கை கடைபிடித்திருக்கிறது என்பதை நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து இந்த விதிவிலக்கு இயங்குமா இயங்காதா என்கின்ற போது நீதிமன்றம் எதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இதான் சட்ட விதிமுறைகள் ஒழுங்கை கடைபிடித்திருக்கிறது என்பதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்து மூன்றாவது விதிவிலக்கு இது என்ன சொல்கிறது என்று சொன்னால், நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி கான்ட்ராக்ட் அந்த ஒப்பந்தம், கிராண்ட் கொடை, டிஸ்பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொத்து சம்பந்தமான ஏதேனும் ஒன்றின் பற்றி அந்த பத்திர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஆப்ளிகேஷன் கடப்பாடுகளை பிறப்பதற்கு ஒரு முன் நிபந்தனையாக யாருக்குள் முன் நிபந்தனையாக இவர்களுக்குள் யாரு ஏ அண்ட் பி இவர்களுக்குள் ஒரு முன் நிபந்தனையாக அமையும் ஒரு தனித்த வாய்மொழி உடன்படிக்கை ஒன்று அவர்களுக்குள் இருந்தால், அந்த தனித்த வாய்மொழி உடன்படிக்கை இருந்தது என்பதை நிரூபிப்பதற்காக இவர்கள் சாட்சியம் அளிக்கலாம் என்று கூறுகின்றது. அடுத்து நான்கு என்ன சொல்வது என்று சொன்னால், இந்த புரோவிசோன் நான்கானது இதற்கே ரெண்டு விதிவிலக்கு இருக்குது, இதுக்கு ரெண்டு ஆவணங்கள் பொருந்தாது. எது என்றால், ஒன்று எழுத்து வடிவில் இருக்க வேண்டும். எது, இவர்கள் இரண்டு பேர் இருக்காங்கல்ல, ஏபி இருக்காங்க, இவருக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தமோ அல்லது கிராண்ட் கொடை அல்லது மானியமோ அல்லது டிஸ்போசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொத்து சம்பந்தமான பிற ஏற்பாடுகளை வழியில் ஒரு பத்திரமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அது எப்படி சட்டத்தின்படி எழுத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த நேர்விலும், மற்றபடி ஒரு பத்திரப்பதிவு செய்யப்பட கட்டாயம், இப்போ இந்த ரீசெஷன் ₹100 மேலே ரீசெஷன் சொல்றல, அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் அது பத்திரம் செய்யப்பட்டு இருக்க வேண்டும் என்ற ஆவணங்களை தவிர அன்ரிசர்டாக இருக்கின்ற போது இவர்கள் என்ன பண்றாங்க, அதை தவிர இதில் கொடுக்க முடியாது, நீங்க வாய்மொழி சாட்சி இதில் கொடுக்க முடியாது, ஒரு எழுத்து வடிவில் இருந்தாலோ டு பி இன் ரைட்டிங் இருந்தாலும் கொடுக்க முடியாது. அதே போன்று ஆவண பத்திர சட்டப்படி பத்திரம் செய்யப்பட்டு இருக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை தவிர இந்த இரண்டு சந்தர்ப்பத்திலும் சாட்சியம் அளிக்க முடியாது என்று சொல்கிறது. அப்படி என்றால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் அன்ரிஜிஸ்டர்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க டாக்குமெண்ட், அதை இருக்கின்ற போது இவர்களும் ஒரு வாய்மொழி உடன்படிக்கை சப்சிக்வெண்ட் உடன்படிக்கை படி ஒரு அவர்களுக்குள் ஒரு வாய்மொழி உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளலாம். என்ன ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் சொன்னால், இவர்கள் இருவரும் இதை நாம் ரத்து செய்து கொள்ளலாம், ரிசைன் ரத்து செய்து கொள்ளலாம் என்றும், மாடிஃபை மாறுதல் செய்து கொள்ளலாம் என்றும் இவர்களுக்கிடையே என்ன இருக்குது, தனிப்பட்ட பிந்தைய வாய்மொழி உடன்படிக்கை இருக்கும் என்று சொன்னால், அது அவ்வாறு அந்த பிந்தைய வாய்மொழி உடன்படிக்கை உள்ளது என்பதை சாட்சி வலித்து நிரூபிக்கலாம் என்று சொல்கிறது. சப்சிக்வெண்ட் ஓரல் ஆர்குமெண்ட் மே பி ப்ரூவ்டு. அடுத்து இப்பொழுது புரோவிசோ ஐந்து, ஐந்தாவது விதிவிலக்கு எதை பற்றி சொல்கிறது என்று சொன்னால், யூசேஜ் ஆர் கஸ்டம்ஸ் வழக்காறு மற்றும் வழக்கம் இதை பற்றி சொல்கிறது. இப்போ ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அதே மாதிரி கிராண்ட் ஒரு கொடை இருக்கின்றது, அதே மாதிரி டிஸ்போசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அது சொத்து சம்பந்தமான ஒரு பத்திர வடிவில் இப்படியெல்லாம் இருக்கின்ற போது அதையெல்லாம் அதில் எந்த விதமான வெளிப்படையான எதுவும் சொல்லப்படவில்லை, வெளிப்படையும் எதுவும் சொல்லவில்லை, அந்த உரிமைகளும் கடப்பாடுகளை பற்றி எதையும் வெளிப்படையாக சொல்லப்படுகிற போது அந்த யூசேஜ் அண்ட் கஸ்டம்ஸ் வழக்காறு மற்றும் வழக்கம் அதனுடனேயே சேர்ந்து வந்துவிடும், அதனுடனே இணைக்கப்படுகிட்டு விடுங்க இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இப்போ நம்ம சொல்லல வில்லேஜை சொல்லுவோம், ஏங்க இதெல்லாம் பழக்க வழக்கம் தானேங்க, அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, இது இதை எழுதிட்டாவே போதுங்க, அந்த ஒப்பந்தம் எழுதியிருக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தோடு இதுவும் இணைந்திருங்க, இந்த கொடையை எழுதியிருக்கிறோம், அந்த கொடையோடு இதையும் இணைந்திருங்க,
இந்த சொத்து சம்பந்தமா ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு பத்திரம் எழுதிருக்கல, அதோடு இந்த யூசேஜ் கஸ்டம் வந்து விடுதே இதெல்லாம் போய் வெளிப்படையா எழுதுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படியெல்லாம் இணைக்கப்படுகின்ற பொழுது எதை பத்தி, அந்த யூசேஜ் கஸ்டம் பத்தி வாய்மொழி சாட்சியம் கொடுத்து நிரூபிக்கலாம் என்று சொல்கிறது. ஓகே, இப்ப இரண்டாவது இதுலயும் ஒரு ப்ரொவைடர் சொல்லியிருப்பாங்க. என்ன ப்ரொவைடர் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒப்பந்தத்தில் வெளிப்படையாகவே சொல்லப்பட்டுள்ள வகையறைகளுக்கு, ஆனா இங்க என்ன பண்றோம், இங்க கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, ஒப்பந்தம் இருக்குல்ல, அதுல வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அப்படி வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கின்ற போது அந்த உரிமைகளும் கடப்பாடுகளும் எப்படி இருக்க கூடாது, அது ரெபக்னன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட், முரணாகவோ ஒவ்வாததாகவோ இருத்தல் கூடாது என்று சொல்கின்றதா இந்த புரோவைடர். அடுத்து ஆறாவது புரோவிசோ, விதிவிலக்கு ஆறை பற்றி பார்க்கிறோம். இதை நோட் பண்ணிங்க. இப்போ இது ஒரு டாக்குமெண்ட், இது ஒரு பத்திரம் இருக்கின்றது. இந்த பத்திரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வாசகமானது இந்த சூழ்ந்திருக்கும் பொருண்மை, வாசகம்னா லாங்குவேஜ், சூழ்ந்திருக்கும் பொருண்மை எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட் எந்த முறையில் தொடர்புடையது என்பதை காட்டுகின்ற அந்த பொருண்மையை பற்றிய வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலாம் என்று சொல்கிறது. ஓகே, இப்போ அதை இங்கிலீஷ் பார்க்கணும். Any fact may be proved which shows in what manner the language வாசகம் of your document is related to existing fact. Existing fact னா சூழ்ந்திருக்கும் பொருண்மை. இப்போ அடுத்து நாம் இப்பொழுது நாம் வந்து புரோவிசோ பார்த்தோம், விதிவிலக்கில் 1-6 பார்த்தல, அந்த 1-6 நன்கு விளங்க வேண்டும் என்றால் இப்ப இல்லஸ்ட்ரேஷன் இந்த 92க்கான என்ன சொல்கிறது என்பதை பற்றியும், இந்த புரோவிசோவில் விதிவிலக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் நன்கு தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் மிக மிக உதவியாக இருக்கும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள A-J அந்த 10 இல்லஸ்ட்ரேஷன் இப்பொழுது 1-1 பார்ப்போம். முதலாவதாக இது நோட் பண்ணிக்க, இது என்ன சொல்கிறது என்று சொன்னால், கப்பல், கப்பலில் சரக்குகள் ஏற்றப்பட்டு இருக்கின்றது. அவ்வாறு ஏற்றப்பட்ட அந்த கப்பல்கள் அனைத்தும் கல்கட்டா டு லண்டன் போவதற்காக அனைத்து சரக்குகளும் ஏற்றப்பட்டு செயல்படுகிறது. அப்பொழுது ஒரு பர்டிகுலர் கப்பல் இருக்க சரக்கில் இந்த கப்பல் வந்து காணவில்லை. இந்த சூழ்நிலையில் அந்த இன்சூரன்ஸ் என்ன சொல்றாரு சொன்னால், நாங்கள் ஓரலாக வாய்மொழியாக அந்த காணாமல் போன அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட கப்பலுக்கான அந்த காப்பீட்டினை நாங்கள் தவிர்த்துட்டோம் அப்படி என்று சொல்கிறார்கள். இந்த பொறுமையை மெய்ப்பிக்கலாமா என்றால் மெய்ப்பிக்க முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே அனைத்து கப்பல்களுக்கும், அந்த கப்பல் உள்ள சரக்குகளுக்கும், கல்கத்தா டு பாம்பே செல்கின்ற அனைத்து கப்பலுக்கும் காப்பீடு எடுத்து விட்டாச்சு. அப்ப ரிட்டர்ன் இருக்கு. அப்ப 92 என்ன சொல்லுது, ஏற்கனவே ஒரு பத்திர வடிவில் இருக்கின்ற போது அது வாய்மொழி சாட்சியம் எக்ஸ்குளூஷன், அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்றது. அதன்படி பார்த்தா இங்க சாட்சியம் அந்த பொறுமையை நிரூபிக்க சாட்சியம் கொடுக்க முடியும் என்றால் முடியாது என்று சொல்கின்றது இந்த இல்லஸ்ட்ரேஷன் 1. இப்ப அடுத்து 2 பாருங்க, இங்க இதுவும் 92 போறோம். என்னன்னா, இங்கேயும் ஏ இவன் பி இடம் 1000 ரூபாய் கடன் வாங்குறான், எழுத்துப்பூர்வமாக எழுதலாம் என்னன்னு சொல்லிட்டு, நான் 1-3-1873 கண்டிப்பாக கொடுத்து விடுகிறேன், எந்த வித நிபந்தனையும் இல்லை, நான் கண்டிப்பாக அந்த தேதியில் கொடுத்து விடுகிறேன் என்று பி இடமிருந்து ஏ 1000 ரூபாயை வாங்குகிறான். ஆனால் அவன் அப்படி என்ன சொல்றான்னு சொன்னா, நான் 31ஆம் தேதி வரை கொடுக்க கூடாது என்று எங்களுக்குள் ஒரு வாய்மொழி உடன்படிக்கை இருக்கின்றது என்று சொல்லுகிறார். இந்த பொறுமையை நிரூபிக்க முடியுமா என்றால் முடியாது. ஏனென்னா அவர் ரிட்டர்ன் எழுதிட்டுக்கான, கண்டிப்பாக நான் அந்த தேதிக்குள் கொடுத்து விடுவேன் என்று, 1-3 கொடுத்து விடுவேன் என்று அவர் நிபந்தனையும் எழுதி கொடுத்து விட்டார். அதனால் இவர்கள் செய்து கொண்ட இல்லை, 31ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க கூடாது என்று நாங்கள் வாய்மொழியாக இவங்களிடம் சொல்றாங்க. நான் சொல்றேன், நான் பேசிட்டேன்னு இவன் சொல்றாங்கல்ல, அதன் பொறுமையை நிரூபிக்க முடியுமா என்றால், சாட்சியம் கொடுக்க முடியும் என்றால் முடியாது என்று சொல்கிறது இது. ஓகே, இப்போ அடுத்து 3வது பார்க்க, இது சி, இது புரோவிசோ 5 என்ன நம்ம பார்த்தல விதிவிலக்கு 5க்கு பொருந்தும். எப்படி என்றால், இது ராம்பூர் எஸ்டி எஸ்டேட், இது அதனால இருக்கின்ற லேண்டு, இது புவிப்படம் மேப். இப்ப என்னன்னா, ஒரு டீடு மூலமாக அந்த ராம்பூர் எஸ்டேட் என்று ஒரு ஆவணம் மூலமாக அது விற்பனை செய்யப்படுகின்றது. அதனுடன் அந்த புவிப்படம் மேப்பும் இணைத்து கொடுக்கப்படுகின்றது. அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த அந்த மேப்பில் சொல்லப்படாத அந்த புவிப்படம் சொல்லப்படாத அந்த நிலமும் இதனுடன் சேருமா என்று சொன்னால், அதை மெய்ப்பிப்பதற்கு, பொருண்மையை மெய்ப்பிப்பதற்கு
ஒரு சாட்சியம் அளிக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியாது. ஏன்? ஏனென்றால் இந்த புரோவிஷன் ஐந்து பார்த்தல, அதாவது அது பர்டிகுலரா டேர்ம்ஸ் அந்த வகையறைகள் அதை குறிப்பிட்டு இருக்கின்ற பொழுது அதற்கு முரணாக ரிபக்னன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்டாக சாட்சி கொடுக்க முடியாது சொல்லிருந்தா. அதுபோலதான் இங்க ராம்பூர் டி எஸ்டேட் குறிப்பிட்டு சொல்லிட்டான். குறிப்பிட்டு சொன்னதுனால மத்த அந்த யூசேஜ் அண்ட் கஸ்டம்ஸ் மாதிரி மத்ததெல்லாம் வந்து சேரும், இதனோட இது சேர்க்கப்பட்ட நிலம் என்று சாட்சியம் அதை பற்றி பொறுமையை பற்றிய சாட்சியம் கொடுக்க முடியும் என்றால் முடியாது என்று சொல்லுகின்ற இதுதான் இது சி. ஓகே, அடுத்து எடுத்துக்காட்டு டி ஏ பார்ப்போம். ஓகேவா? இவன் ஏ, இவன் பி. பிக்கு சொந்தமான ஒரு சுரங்கம் ஒன்று இருக்கின்றது. ஓகேவா? பிக்கும் ஏக்குமான ஒரு கான்ட்ராக்ட். இப்ப இப்படி உதாரணத்தை பிடிச்சிருக்கேன், அதாவது இப்ப நான் தான் ஏ, நீங்க பி, நான் பாத்தீங்க பி, உங்களுக்கு தான் இந்த சுரங்கம் சொந்தமானது, இந்த பிக்கு உங்களுடைய சுரங்க இது உங்களுக்கு சொந்தமானது. நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, இந்த சுரங்கம் இருக்குதுங்க, நீங்க எடுத்து நடத்துறீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நான் என்ன பண்றேன், சரிங்க நான் உங்க சுரங்கத்தை எழுத்து நடத்துகிறேன் அப்படி என்று எழுத்து பூர்வமான ஒரு ஒப்பந்தம் நாம் நீங்களும் நானும் செய்து கொள்கிறோம். அந்த ஒப்பந்தம் செய்து கொள்கின்ற போது நீங்க என்ன சொல்றீங்க என்கிட்ட, பிஐ நீங்க இது மாசத்துக்கு 100,000 ரூபாய் வருமானம் வரக்கூடியது அப்படின்னு சொல்றீங்க. அதை நம்பி நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட அந்த எழுத்து மூலமான ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன். ஆனால் நடத்திய பிறகு தெரிய வருது அதுல மாசம் 10,000 ரூபாய் வருது. அப்படி என்றால் நான் நீங்க என்ன செய்திருக்கீங்கன்னு ஒரு தவறுதலாக மிஸ்ரெப்ரசன்டேஷன் கொடுத்து என்னை இந்த கான்ட்ராக்ட் போடுவதற்கு தூண்டி இருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. அப்படி என்றால் நான் ஏ வாங்கிய நான் என்ன தவறுதலாக மிஸ்ரெப்ரசன்ட் செய்தீர்கள் என்று ஒரு சாட்சியம் கொடுக்க முடியும் என்றால் கொடுக்கலாம் என்று சொல்கிறதா இது ஃபேக்ட் எப்படி அந்த பெருமையை பற்றி நான் நிரூபிக்கலாம் என்று சொல்கிறது. சரி, அடுத்து இங்க பாருங்க, ஏ இவர் பி, ஏ என்பவன் பி மீது ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஷூட் போடுறார். இப்போ அப்படியே இப்போ நான் தான் ஏ, உங்கள் மீது ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஷூட்டு, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 படி உங்கள் மீது ஒரு வழக்கை நான் போடுகிறேன். அந்த வழக்கை போட்டு விட்ட பிறகு அந்த வழக்கிலே நான் என்ன குறிப்பிட்டு இருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு தவறுதலாக ஒரு புரோவிஷனை அதில் இன்சைட் சேர்த்து விட்டோம், அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அது பிரேயரை கேட்டிருக்கேன். அந்த பிரேயரை கேட்ட பிறகு நான் எந்த தவறு செய்தால் சட்டப்படி அந்த ஒப்பந்தத்தை மாற்றி அமைக்க முடியுமோ, மாற்றி அமையுமோ, அந்த தவறை நான் சொல்லலாம், அதை நான் வந்து என்ன பண்ணலாம், மீட்பிக்கலாம். சட்டப்படி அந்த ஒப்பந்தத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தவறை நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னால், அந்த தவறை நான் செய்தேன் என்று சொல்லி அதை நிரூபிக்கலாமா என்று சொன்னால் அதை நிரூபிக்கலாம் என்று சொல்லுகின்றது. ஓகே, இப்ப அடுத்து இங்க எஃப், இவை ஏ, இவன் பி, இவன் பி இடம் ஒரு சில பொருள்கள் இருக்கின்றது. ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ நம்மளையே உதாரணமாச்சு. இப்போ நான் தான் ஏ, நீங்க பி, உங்களிடம் சில கூட்ஸ்கள் இருக்கு, பொருள்கள் இருக்கிறது. நான் அந்த பொருள்களை வாங்குவதற்காக உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன், ஐயா தங்களிடம் உள்ள அந்த பொருள்களை எனக்கு தாருங்கள் என்று நான் கடிதம் எழுதுகிறேன். நீங்கள் கடிதத்தை பார்த்துவிட்டு எனக்கு உங்களிடம் உள்ள நான் கேட்ட அந்த கூட்ஸை அந்த பொருள்களை எனக்கு அனுப்பி வைக்கிறீர்கள். அனுப்பி வைத்த பொருள்களை நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் எழுதிய கடிதத்தில் அதற்கான எப்போ நான் பணம் செலுத்த போறேன், எந்த காலத்தில் செலுத்த போறேன் என்பதை பற்றி எதையும் நான் குறிப்பிடவில்லை. பிறகு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, இவர் என்னிடம் வாங்கிய அந்த பொருள்களுக்கு விலை கொடுக்கவில்லை, பணத்தை கொடுக்கவில்லை என்று என் மீது வழக்கு போடுகிறீர்கள். நான் நீதிமன்றத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஐயா நான் இவரிடம் கூட்ஸ் வாங்கியது உடனே பணம் செலுத்துவதற்காக, அல்லது பொருளை வாங்கியது உடனே பணம் செலுத்துவதற்காக அல்ல, கடன் தவணையை தான், இந்த தவணையை மாசம் மாசம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் இவரிடம் இந்த கூட்ஸை வாங்கினேன், அந்த தவணை தேதி இன்னும் முடியல என்று சொல்கிறேன். இது சம்பந்தமாக இந்த பொருண்மையை சம்பந்தமாக சாட்சியம் கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம். ஏனென்றால் இது எங்க வரும், இந்த ப்ரொவிஷன் எது வரும்னு சொன்னா ப்ரொவிஷன் டூல பாரும் டூல, ஏன்னா சைலண்ட் டாக்குமெண்ட், மௌனமாக சொல்லுகின்ற போது அதுக்கு இது பொருத்தம். அடுத்து எடுத்துக்காட்டு ஜியை பார்ப்போம். இவை ஏ, இது குதிரை. இந்த குதிரை யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால் ஏவுக்கு சொந்தமான குதிரை. இதை பி என்பவருக்கு ஏ விற்கிறார்.
எவ்வளவு ரூபாய்க்கு தொகை விற்கிறார் என்று சொன்னால் ரூபாய் 500க்கு விற்கிறார். அது விற்ற பிறகு ஏ என்பவன் பிக்கு ஒரு பேப்பரில் ஒரு தாளில் எழுதி கொடுத்த என்னவென்று, இந்த குதிரை ரூபாய் 500க்கு ஏவிடமிருந்து வாங்கப்பட்டது என்று எழுதி அதை பியிடம் கொடுக்கிறார். பிறகு வெர்பலி வாய்மொழியாக ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். உத்தரவாதம் வாரண்ட், உத்தரவாதம் என்ன கொடுக்கிறார்கள், இந்த குதிரையானது நல்ல நிலையில் உள்ளது என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்து கொடுக்கிறார் வாய்மொழியாக. இப்போ இங்க பி என்பவன் அந்த வாய்மொழியால் கொடுத்த உத்தரவாதத்தை நிரூபிக்க முடியுமா என்றால் நிரூபிக்கலாம். எப்படி என்றால், அவர் சொன்ன போது நல்ல நிலையில் என்று சொன்னார் இல்ல, ஆனால் பின்னால் அது வாங்கிய பிறகு தெரிகிறது அது நல்ல நிலையில் இல்லை என்று தெரிகின்ற போது அவர் கொடுத்த உத்தரவாதத்தை வாய்மொழியாக கொடுத்த அந்த உத்தரவாதத்தின்படி இவர் நிரூபிக்கலாம் என்று சொல்லுகின்றது. ஓகே, இப்ப அடுத்து எச், இவர் ஏ, இவர் பி. ஏ என்பவர் இந்த பி, பியினுடைய லாட்ஜ் தான் இது, அங்கு தங்குவதற்காக ரூம்ஸ் அவைல் பார்த்தாலும் தங்குவதற்காக செல்கிறார். அங்கு சென்று மாத வாடகையாக எவ்வளவு என்று கேட்டு ரூபாய் 200 என்று அங்கே தங்குகிறார். மாதம் பர் மந்த் தங்குகிறார். பிறகு ஒரு காடை, கார்டு ரிட்டர்ன், ஏ என்பவன் ஒரு அட்டையில் மாத வாடகை ரூபாய் 200 என்று எழுதி அதை பியிடம் ஒப்படைக்கிறார். இப்ப என்ன கேள்வி என்றால், இவர் ஏ சொல்கிறார் எங்கள் இருவருக்கும் இடையில் வாய்மொழியான ஒரு ஒப்பந்தம் என்னவென்றால், இந்த மாத வாடகை 200 பார்ஷியல் போர்டிங்கு, போர்டிங்னா உணவு, ஒரு 3 வேளையும் ஒரு 2 வேளை நீங்கள் உணவு தருவதாக எங்களுக்குள் வாய்மொழியான ஒரு ஒப்பந்தம் இருந்தது என்று இவர் நிரூபிக்கலாமா என்று சொன்னால் நிரூபிக்கலாம் என்று சொல்லுகிறது. ஓகே, இங்க அடுத்த அதிலேயே இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல இங்கே பாருங்க, இங்க மாத வாடகைறதால இங்க இயர், ஃபார் இயருக்கு அவர் சொல்றா பி கிட்ட, இல்லைங்க இந்த மாத வாடகையை ஒரு ஒரு மாசம் ரெடியில் பண்ணதோட நான் ஒரு வருடமாக நான் தங்கிக் கொள்கிறேன் என்று மாத வருடத்திற்கு வாடகை என்று கேட்டு அவர் ஒத்துக்கொள்கிறார். இவர் அந்த வாடகை அந்த ஒப்பந்தம் எப்படின்னா எழுதி கொள்கிறார் என்று சொன்னால், அட்டார்னி ஒரு வழக்கறிஞரை வைத்து ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு ஆண்டுக்கான இந்த பியினுடைய ஹோட்டலில் தங்குவதற்காக ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட் ஒன்றை போட்டுக்கொள்கிறார், உடன்படிக்கை ஒன்றை போட்டுக்கொள்கிறார். இப்போ இந்த அந்த உடன்படிக்கை எழுதினாங்கல்ல, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான், அந்த வகையை எல்லாம் போட்டாங்கல்ல டேர்ம்ஸ் எல்லாம், அதுல உணவு பற்றி எதையும் சைலண்ட், அந்த சப்ஜெக்டே எழுதல, உணவை பற்றிய எந்த விதமான ஒரு வார்த்தையும் அதில் குறிப்பிடவில்லை, அது சைலண்ட் மௌனமாக இருக்கின்றது, அந்த சப்ஜெக்டே எடுக்கவில்லை. இப்போ ஏ சொல்றான், என்ன சொல்றான், இந்த அக்ரிமெண்ட் போட்டல பேப்பர் ஒரு ஆண்டுக்காக நாங்கள் உடன்படிக்கை போட்ட அக்ரிமெண்ட் போட்டல அதில் இல்லாமல் எங்கள் இருவருக்கும், ஏவுக்கும் பிக்கும், எங்கள் இருவருக்கும் இடையே வாய்மொழியாக ஒரு உடன்படிக்கை இருந்தது. என்னவென்றால், இந்த ஒரு வருட வாடகை இருப்பது என்பது உணவும் சேர்த்துதான் என்று இவர் நிரூபிக்க வாய்மொழி சாட்சியம் கொடுக்க முடியுமா என்றால் முடியாது, cannot be proved by verbal என்று சொல்லி. ஏனென்றால் ஏற்கனவே அங்கு எழுதப்பட்ட டாக்குமெண்ட் பத்திரமாக இருக்கின்ற அளவுக்கு ஒரு எழுதப்பட்ட ஒரு பத்திரம் அங்கு இருப்பதனால் இவர் இதை வாய்மொழி சாட்சியமாக இதை நிரூபிக்க முடியாது என்று சொல்கிறது. அடுத்து இப்போ எடுத்துக்காட்டு ஐ என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இவர் ஏ, ஏ என்பவன் பி தனக்கு தர வேண்டிய கடன் தொகையை கேட்கிறார். அந்த கடன் தொகையை கேட்கும் பொழுது அவர் ஒரு ரெசிப்டை, ரெசிப்ட் இது வரவு சீட்டையும் உடன் அனுப்பி வைக்கிறார். அந்த வரவு சீட்டில் தனக்கு சேர வேண்டிய கடன் தொகையை தான் பெற்றுக் கொண்டு விட்டேன் என்று எழுதி பிக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த பி ஆனவர் அந்த வரவு சீட்டை வாங்கி வைத்துக் கொள்வதுடன் வாங்கி வச்சுக்கிறார், இந்த பி வாங்கி வைத்துக் கொள்கிறார், ஆனால் டஸ் நாட் சென்ட் மணி, பணத்தை இந்த ஏவிடம் வாங்கிய கடன் தொகை அந்த பணத்தை அனுப்பவில்லை. இப்பொழுது ஏ என்பவர் தனக்கு சேர வேண்டிய தர வேண்டிய அந்த கடன் தொகைக்காக பி மீது வழக்கு கொடுக்கிறார். இப்பொழுது ஏ என்பவர் இந்த சம்பந்தமாக, இந்த ரெசிப்ட் அனுப்பிய சம்பந்தமாக அவர் மெய்ப்பிக்கலாமா என்று சொன்னால் மெய்ப்பிக்கலாம் என்று சொல்லுகின்றது. அடுத்து ஜே, கடைசி இல்லஸ்ட்ரேஷன், ஏ என்பவர் பி,
இவர்கள் இரண்டு பேருக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டுக் கொள்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடந்தால் இது அமலுக்கு வர வேண்டியது என்று அவர்கள் இருவரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்கிறார்கள். அப்படி போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை லெப்ட் டு பி பி இடமே வைத்துக் கொள்கிறார். பிறகு அந்த தன்னிடம் உள்ள அந்த ஒப்பந்தம் அதை வைத்து ஏ மீது வழக்கு போடுகிறார். வழக்கு போட்ட பிறகு அந்த வழக்கில் ஏ ஆனவர் எந்த சூழ்நிலையில் அந்த ஒப்பந்தம் இவர்கள் ஏவுக்கும் பிக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அது இவர் ஒப்படைக்கப்பட்டது எந்த சூழ்நிலையில் என்பதை ஏ என்பவர் மெய்ப்பிக்கலாம் என்று சொல்கிறது. அடுத்து இந்த 92 பிரிவுக்கான கேஸ் லாஸ் பற்றி பார்ப்போம். முதலாவது கேஸ் லாஸ் ராஜ் பல்லவ் தாஸ் வர்சஸ் அரிபடா, ஆல் இந்தியா ரிப்போர்ட், 1985, கல்கட்டா, பேஜ் நம்பர் 2. இதை நோட் பண்ணீங்க. அதாவது பினாமி டிரான்சாக்ஷன்ல யார் யார் பார்ட்டி என்று காட்டுவதற்காக ஓரல் வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலாம் என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து இரண்டாவது கே.எம். ராஜேந்திரன் வர்சஸ் அனில் பிரகாசம், ஆல் இந்தியா ரிப்போர்ட், 1998, மெட்ராஸ், பேஜ் நம்பர் 336. இது என்னென்றால், அதாவது ஒரு கன்சிடரேஷன், சேல் கன்சிடரேஷன் 2 லட்சம் ரூபாய் அங்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒத்துக்கொண்ட தொகை வந்து அதை விட 2 லட்சம் 5 லட்சம் என்று வாய்மொழியும் சாட்சியும் கொடுக்க முடியுமா என்றால் வாய்மொழி சாட்சியும் கொடுக்க முடியாது. அதை காட்டுவதற்காக எங்களுக்குள்ள 2 லட்சம் தாங்க அது கன்சிடரேஷன் டாக்குமெண்ட் இருக்கு. ஆனால் நாங்கள் ஒத்துக்கொண்ட தொகையானது அதை விட 3 லட்சம் அதிகம் 5 லட்சம் என்று காட்டுவதற்காக வாய்மொழி சாட்சியம் கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்ற வழக்கு இது. ஓகே, அடுத்து இங்க கிருஷ்ணபாய் வர்சஸ் அப்பா சாஹிப், ஆல் இந்தியா ரிப்போர்ட், 1979, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1880. இது என்னவென்றால், ஒரு ஆவணத்தில் இருக்கின்ற அந்த பொருண்மைகளை சரியா தவறா என்று கொஸ்டின் பண்ண முடியுமா என்றால் கொஸ்டின் பண்ண முடியும். அதை இந்த பிரிவான 92 இந்திய சாட்சியம் பிரிவென்ட், அதை தடுக்குமா என்று சொன்னால் தடுக்காது என்று சொல்லுகின்ற, டஸ் நாட் பிரிவென்ட் இட் என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து பதவாம் மான் வர்சஸ் ஹைரோ, 1883. இது என்ன சொல்லுகிறது சொன்னால், இது இப்போ நம்ம வந்து அடமானம் வச்சுருக்கோம், நம்ம நீங்கள் அடமானம் வந்து போட்டிருக்கோம், ஒரு பத்திரம் அடமானம் பத்திரம், பிறகு நம்ம அதை வந்து என்ன பண்ணோம், சேலாக மாற்றி கொள்ளணும், விற்பனை பத்திரமாக மாற்றி கொள்ளும். இது சம்பந்தமாக வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலாம் என்றால் கொடுக்கலாம் என்று சொல்லுகின்ற வழக்கு தான் இது. அடுத்து 5வது வழக்கு என்ன சொல்லுது, சங்கர் பண்டு வர்சஸ் சங்கர் பாபாஜி, ஆல் இந்தியா ரிப்போர்ட், 1956, பாம்பே, பேஜ் நம்பர் 165. இந்த வழக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு ஆவணத்தில் அது இருக்கின்ற வாசகம் அனைத்தும் தெளிவாக இருக்கின்ற பொழுது இந்த பிரிவினுடைய புறவிசோ விதிவிலக்கு 1 மற்றும் 6 பொருந்தாது என்று சொல்லுகின்ற வழக்கு இது. சரி, அடுத்து 6வது வழக்கு லீனா ராய் வர்சஸ் இந்துமதி, ஆல் இந்தியா ரிப்போர்ட், 1980, பாட்னா, பேஜ் நம்பர் 120. இங்கே ஒரு இன்கம்ப்ளீட் உடன்படிக்கை ஒன்று இருக்கின்ற போது அதை பூர்த்தி செய்வதற்காக, அந்த மிஸ்ரி லிங்கை பூர்த்தி செய்வதற்காக ஒரு வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலாம் என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து கனக் சுந்தர் பிபி வர்சஸ் ராம் லக்கன் பாண்டே, ஆல் இந்தியா ரிப்போர்ட், 1955, பாட்னா, பேஜ் நம்பர் 458. இங்கே ஒரு ஆவணம் இருக்கின்றது, அந்த ஆவணத்தில் மறுபயணம் பற்றி எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்கின்ற பொழுது இந்த ஆவணம் மறுபயணத்துக்காகத்தான் என்று சொல்வதற்காக ஒரு வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலாம் என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து பி ஆர் முலானி வர்சஸ் ஏபி அஸ்வதான நாராயணா, ஆல் இந்தியா ரிப்போர்ட், 1993, கர்நாடகா, பேஜ் நம்பர் 257. இங்கே ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணமானது ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்ற பொழுது அதனுடைய அந்த பார்ட்டியினுடைய இன்டென்ஷன் என்ன என்பதை தீர்மானிப்பதற்காக ஒரு வாய்மொழி சாட்சியம் கொடுக்கலாம் என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து 9வது வழக்கு ஜாகோ மோகன் கோஸ் வர்சஸ் கைஸ்டி சோத், இதுல இந்த வழக்கை நோட் பண்ணுங்க. இது என்ன சொல்லுதுன்னா,
அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டியை பற்றி வெளிப்படையா எதுவும் சொல்லவில்லை, இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அதை யூசேஜ் வழக்கத்தின்படி அதை கொடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து போடோ வர்சஸ் காக்லான் ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1930 பிரிவி கவுன்சில் பேஜ் நம்பர் 270. இது என்ன சொல்றது, இந்த வழக்கு என்ன சொல்றது சொன்னால், ஒரு உயிலில் வில்லில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு பிளெயின் மற்றும் நேச்சுரல் மீனிங் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து பாலுசாமி ஐயர் வர்சஸ் லக்ஷ்மணா ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1921 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 172. இதுல ஒரு சர்வே நம்பர், ஒரு நிலத்தினுடைய சர்வே நம்பரை இரண்டு பேருமே தவறாக அதில் போட்டு விடுகிறார்கள். அதை எவ்வாறு சாட்சியம் அளித்து அதை சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து குஜராத் எலக்ட்ரிசிட்டி போர்டு வர்சஸ் எஸ் ஏ ஜாஸ் அட் கோ ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1972 குஜராத் பேஜ் நம்பர் 192. இது என்ன சொல்றேன்னா, அதாவது சாக் என்ற வார்த்தைக்கு பதிலாக ராக் என்று டைப்பிக்கல் எரர் ஆக அதை டைப் செய்து விடுகிறார்கள். இதையும் ஒரு சாட்சியம் அளித்து அதை சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து மூன்றாவது வழக்கு எஸ் சக்திவேல் வர்சஸ் எம் வேணுகோபால் பிள்ளை ஆல் இண்டியா ரிப்போர்ட் 2000 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2633. இது நோட் பண்ணிங்க. இந்த வழக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம், அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தில் ஆல்டர் திருத்தம் செய்ய வேண்டும் என்றாலோ, ரிசைன் ரத்து செய்ய வேண்டும் என்றாலோ, அல்லது வேறு அதில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ, சப்சிக்வெண்ட் ரீஸ்டேட் ஆகுமெண்ட் செய்ய வேண்டுமே தவிர அது ஓரல் கான்ட்ராக்ட் வாய்மொழி ஒப்பந்தமோ அல்லது வேறு ஏதாவது சொத்து ஏற்பாடு சம்பந்தமாக செய்து கொள்ள கூடாது என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து எம்வி சுப்பிரமணியம் வர்சஸ் ஏ ராமசாமி கவுண்டர் 2009 வால்யூம் 2 தமிழ்நாடு கேஸ் ஜேர்னல் பேஜ் நம்பர் 237. இது என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு வெண்டார் விற்பனை, நான் தான் விற்பனையாளர் என்று சொன்னால், இந்த 92 இருக்கின்ற விதிவிலக்கு இருக்குல்ல, அந்த விதிவிலக்குகளை அந்த பிலிடிங்ஸ் வாதுரையில் குறிப்பிட்டிருந்தால்தான் அவர் வாய்மொழி சாட்சியம் கொடுக்காமே தவிர மற்றபடி அவர் வாய்மொழி சாட்சியம் கொடுக்க முடியாது என்று சொல்கிற வழக்கு இது. அடுத்து பல்தேவ் தாஸ் ஷிவ்லால் அண்ட் அனதர் வர்சஸ் பிலிம்டான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அண்ட் அதர்ஸ் 1969 வால்யூம் 2 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 201. இந்த வழக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு கன்சன்ட் டிகிரி இருக்கு, இப்போ ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு காமர்ஸ் பெட்டிஷன் போகிற கன்சன்ட் டிகிரி வருதுன்றால் அது பிட்வீன் த பார்ட்டி கான்ட்ராக்ட் தான், ஒப்பந்தம் என்றவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் என்றால் நீதிமன்றத்தினுடைய சீல், அது முத்திரை இருக்கும் என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து இந்த பிரிவுக்கான தொடர்புடைய செக்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எந்தெந்த சட்டத்தில் இருக்குது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். முதல்ல கான்ட்ராக்ட் ஆக்ட், கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 தான், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 19 ரெண்டுமே கேம் இன்டு பஸ் 19 1872. ஓகே, இதுல செக்ஷன் 17 இது நோட் பண்ணிக்கிறதெல்லாம், அப்புறம் செக்ஷன் 18 செக்ஷன் 20 21 22 செக்ஷன் 29 அண்ட் செக்ஷன் 23 இது கான்ட்ராக்ட் ஆக்டில். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 91 பிளஸ் 93 to 97 அப்புறம் செக்ஷன் 115 எஸ்டோபல். இப்போ அடுத்து இந்த பிரிவுக்கான லீகல் மேக்ஸிமம் பார்க்குறோம், அதுவும் 92 புரோவிசோ 5 யூசேஜ் அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜுக்கான லீகல் மேக்ஸிமம் பார்ப்போம். கன்சிடர் லோகி எஸ்ட் அப்சர்வண்டா இதற்கானது, த கஸ்டம்ஸ் ஆஃப் த பிளேஸ் இஸ் டு பி அப்சர்வ்டு. அண்ட் இரண்டாவது மேஜிஸ்ட்ரேட் ரீரம் யூசர்ஸ், யூஸ் இஸ் த மாஸ்டர் ஆஃப் திங்ஸ், யூசேஜ் இஸ் எ பிரின்சிபல் கைட் இன் பிராக்டிஸ். அடுத்து ஆப்டிமஸ் இன்டர்பிரஸ் ரீரம் யூசர்ஸ், யூசேஜ் இஸ் த பெஸ்ட் இன்டர்பிரேட்டர் ஆஃப் திங்ஸ் என்று இந்த லீகல் மேக்ஸிமம் சொல்கிறது. இத்துடன் இந்திய சாட்சியத்தினுடைய இந்த அத்தியாயம் 6 முடிவடைகிறது. அடுத்த வகுப்பில் புதியதொரு அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.